தேசம் இரவு செய்திகள். மலேசிய அமைச்சரவையில் இருந்து நான் விலகவில்லை. பிரதமர் துறை அமைச்சர் ரிட்வான் யூசுப் தகவல். நான் தான்ஸ்ரீ முகிடின் யாசின் அமைச்சரவையில் இருந்து விலகவில்லை என பிரதமர் துறை அமைச்சர் ரிட்வான் யூசுப் வதந்திகளுக்கு இன்று முற்றுப்புள்ளி வைத்துள்ளார். அலூர் கஜா நாடாளுமன்ற உறுப்பினருமான அவர் தாம் நம்பிக்கை கூட்டணிக்கு செல்லவிருப்பதாக வந்த தகவலையும் முற்றாக மறுத்தார். இந்த வதந்திகள் அனைத்தும் நாட்டில் நிலையற்ற அரசியல் சூழலை உருவாக்குவதற்கான முயற்சி என்று அவர் கூறினார். கோவிட் சம்பவங்கள் இன்று பதிவு. சுகாதாரத்துறை தலைமை இயக்குனர் தகவல். கோவிட் பெருந்தொற்று காரணமாக இன்று 19 புதிய சம்பவங்கள் பதிவாகியது. இன்று 51 பேர் குணமடைந்த வேளையில் மொத்தமாக 6610 பேர் இப்பெருந்தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர். இன்று மரண எண்ணிக்கை 1 பதிவாகியதை தொடர்ந்து மரண எண்ணிக்கை 116 உயர்ந்தது. நாட்டில் மொத்தம் 8266 கோவிட் சம்பவங்கள் உள்ளதாக சுகாதாரத்துறை தலைமை இயக்குனர் டாக்டர் நூருஷம் அப்துல்லா தெரிவித்தார். பர்சத்து கட்சியில் நானா சலாஹுடின் அயூப் மறுத்தார். பர்சத்து கட்சியில் நான் இணைய போவதாக வந்த தகவலில் எந்த ஒரு உண்மையும் இல்லை என பார்த்தி அமானா நிகாரா கட்சியின் துணைத் தலைவர் சலாஹுடின் அயூப் கூறினார். பூதாகரமாக சூழ்ந்திருக்கும் தற்போதைய மலேசிய அரசியல் சூழலில் நான் பர்சத்து கட்சியில் இணைய போவதாக வந்த தகவல்கள் அனைத்தும் பொய்யானவை. இதன் தொடர்பாக நான் சட்ட நடவடிக்கை எடுக்கப் போவதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் கூறுகையில், நான் இன்னும் அமானா கட்சியிலேயே நீடிக்கிறேன். எனது அரசியல் போராட்டம் நம்பிக்கை கூட்டணியில் தொடரும் என அவர் குறிப்பிட்டார். துன் டாக்டர் மகாதீர் மற்றும் நால்வர் பர்சத்து கட்சியிலிருந்து அதிரடி நீக்கம். பர்சத்துவின் உச்சமன்ற கூட்டத்தில் முடிவு. முன்னாள் பிரதமர் துன் டாக்டர் மகாதீர் மற்றும் மற்ற நால்வரும் கட்சியிலிருந்து நீக்கப்படுவதாக பர்சத்து கட்சி தலைமைத்துவம் நேற்று நடைபெற்ற அதன் உச்சமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் முடிவெடுத்துள்ளது. இந்நிலையில் தேசிய கூட்டணியில் பர்சத்து இணைவது பற்றியும் அது பர்சத்துவின் கட்சி நோக்கம் போன்ற அம்சங்களால் முடிவுகள் எட்டப்பட்டது எனவும் பர்சத்து கட்சியின் தலைமை செயலாளர் ஹம்சா ஜைனுடின் கூறினார். மேலும் மர்சுகி யாயாவிற்கு பதிலாக தாம் கட்சியின் தலைமை செயலாளராக நியமிக்கப்பட்டதாகவும் ஹம்சா ஜைனுடின் கூறினார். 2 அமைச்சர்கள் பதவி விலகுகிறார்களா? ஆருடங்கள் வலுக்கின்றன. 2 அமைச்சர்கள் தங்களின் பதவிகளை ராஜினாமா செய்யக்கூடும் என்ற ஆருடங்கள் வலுத்து வருகின்றன. இவர்கள் தங்களின் ஆதரவை முன்னாள் பிரதமர் துன் டாக்டர் மகாதீருக்கு வழங்குவார்கள் என்று பெரிதும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கு முன் பொதுப்பணி துணை அமைச்சராக இருந்த டத்தோ டாக்டர் ஷாருடின் மட்சாலி நேற்று தனது பதவியை ராஜினாமா செய்தார். இந்நிலையில் அந்த 2 அமைச்சர்களும் நம்பிக்கை கூட்டணியின் ஆட்சியின் போது முழு அமைச்சர்களாக இருந்தவர்கள் என்பது கவனிக்கத்தக்கது. தற்போது தேசிய கூட்டணியிலும் அவர்கள் இருக்கிறார்கள் என்று ஹாரியான் மெட்ரோ இணையதளம் செய்தி வெளியிட்டுள்ளது. திமுக எம்எல்ஏ ஜே அன்பழகன் உடல்நிலை முன்னேற்றம். மருத்துவமனை நிர்வாகம் தகவல். திமுக எம்எல்ஏ ஜே அன்பழகன் உடல்நிலையில் முன்னேற்றம் காணப்படுவதாக மருத்துவமனை நிர்வாகம் கூறியது. சில தினங்களுக்கு முன் ஜே அன்பழகன் அவர்களுக்கு கொரோனா நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டது. இந்நிலையில் அவரது உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் காணப்படுவதாக அவரை நலம் விசாரித்த தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்தார். ஜே அன்பழகன் சென்னை சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி திமுக எம்எல்ஏ ஆவார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் சமூகம், சமுதாயம், வர்த்தகம், சுகாதாரம், மக்கள் பிரச்சினை உள்ளிட்ட செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் தொலைக்காட்சியை பின்தொடருங்கள்.